வேளச்சேரியில் ஊசலாடும் உயிர், அதுவும் 50 அடி பள்ளத்தில். ஐயோ என கதறிய உறவுகள். சென்னை வேளச்சேரி பகுதியில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி 4வது நாளாக தொடர்ந்து நடந்து வருகிறது. பள்ளத்தில் சிக்கியவரை மீட்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறது மீட்பு குழு. இதனால் வேளச்சேரியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மின்சாம் புயலின் கோர தாண்டவத்தால் கடந்த 4ஆம் தேதி சென்னை வேளச்சேரியில் பெட்ரோல் பங்க் அருகே திடீரென 50 அடி பள்ளம் ஏற்பட்டுவிட்டது. அந்த பள்ளத்தில் அங்கிருந்த அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று திடீரென தரையில் இறங்கிவிட்டது. கண்டெய்னர் சரிந்து விழுந்துவிட்டதால் இந்த விபத்து நடந்ததாக தெரிகிறது. விபத்து ஏற்பட்ட இடத்திற்கு தீயணைப்பு படை வீரர்கள், மீட்பு படையினர் விரைந்தனர். இந்த மிகப்பெரிய விபத்தினால் முதலில் 8 பேர் அதில் சிக்கியிருப்பதாக கூறப்பட்டது. பிறகு 5 பேர் சிக்கியதாக சொன்னார்கள். சிறு காயங்கள் மட்டுமே ஏற்பட்டதாக கூறப்பட்டாலும் உடனே இடிபாட்டில் சிக்கியவர்களை சிறு காயங்களுடன் மீட்டு விட்டார்கள். எனினும் மேலும் ஒருவர் மட்டும் உள்ளே சிக்கியிருக்கிறார். அவரை இப்போது வரை மீட்க முடியவில்லை. இன்றுடன் 4வது நாளாகிறது. அவர்களை மீட்கும் பணி இன்னமும் தொடர்கிறது. சம்பவ இடத்தில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். ஆனால் உண்மையிலேயே எத்தனை அடி பள்ளம் என்று தெரியவில்லை. சிலர் 60 அடி என்கிறார்கள், சிலர் 70 அடி, 40 அடி என்கிறார்கள். நீரை உறிஞ்சி எடுத்தால்தான் மீட்க முடியும் என்பதால் இந்த வேலை இரவு பகலாக நடந்து கொண்டிருக்கிறது. நீர்மூழ்கி கருவிகள் மூலமாக தேடும் பணி நடக்கிறது. ஆனால் தண்ணீர் கலங்கிய நிலையில் இருந்ததால் அவரை உடனடியாக மீட்க முடியாமல் இருந்தது. இப்போதும் இதே முயற்சி நடந்து வருகிறது. இந்த பகுதியிலேயே JCP உள்ளிட்ட இயந்திரங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சம்பவ இடத்தில் அமர்ந்து பாதிக்கப்பட்டவரின் மனைவி விளக்கமாக கூறுகிறார். கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் உதவி பொறியாளராக ஜெயசீலன் பணியாற்றி வந்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை காலை வீட்டில் இருந்த அவரை போன் செய்து வரவழைத்து பணி செய்ய கட்டாயப்படுத்தினர் என்றும், திடீரென்று மண் சரிந்ததில் கணவர் மாட்டியிருப்பதாகவும், இன்னும் ஒரு உதவியோ காவல்துறையோ அரசியல் தலைவர்களோ யாரும் வரவில்லை, 4 நாட்களாக மீட்கப்படாமல் கதிகலங்கி இருப்பதாக தெரிவித்துள்ளார். நிறுவனத்தின் உரிமையாளர் கூட ஒன்றும் கூறவில்லை. என் கணவரை மீட்கவில்லை என்றால் எனது குடும்பமே தற்கொலை செய்து கொள்வோம் என்று கூறியுள்ளார். தமிழக தீயணைப்புத்துறை இயக்குநர் இதுகுறித்து கூறுகையில், மீட்பு பணியில் நீர் எடுத்துவிட்டு 2 ராட்சத கிரேன்களை வரவைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். பின்னரே உள்ளே இருப்பவர்களை மீட்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். உறவினர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக சாலையில் அமர்ந்து அழும் காட்சி காண்போரை கண்கலந்து செய்துள்ளது. தண்ணி பம்ப் அவுட் பண்ணுறாங்க, இதை பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். தண்ணி பம்ப் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கூபா டிரைவர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. உள்ளே போயிட்டு கண்டெய்னர் எங்கே இருக்குது அதை லொக்கேட் பண்ணுறாங்க. லொக்கேட் பண்ண பின்னாலே நம்ம டிசைட் பண்ணுவோம் எப்படி இது பண்ணுவோம். கொஞ்சம் டைம் ஆகும். டீம் மெம்பர் எவ்வளோ நம்பர் சொல்ல முடியாது, பட் எல்லா ஆஃபீஸர்ஸ் இங்கே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே ஆள் எங்கே இருக்காங்க. PWD வந்திருக்காங்க, CMRL வந்திருக்காங்க.